அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று திருப்பாவையில் பாடல் பதினேழை காண்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிழக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஊங்கி உலகழந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்களலடி செல்வா பலதேவா நீயும் உரங்களோர் எம்பாவாய் இதோட பொருளை பார்ப்போம் அன்புக்கு உரிய கண்ணனோட அப்பா நந்த கோபனை எழுப்புறாங்க எப்படி விண்ணுலகத்துல எல்லாம் வேந்தனே அரசனே ஆடை இல்லாமல் வருபவங்களுக்கு தாராளமா ஆடை தருபவனே பசியால் பரிதவித்து வர்றவங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியா சோற்றை உணவை தருபவரே இல்லை என்ற சொல்லை சொல்லாத அரஞ்சையும் எங்கள் தலைவனே நந்தகோபரை தூக்கத்தில் இழுந்து எழுந்திருத்து அருள் புரியுங்கள் என்கிறார்கள் பிறகு கண்ணனோட வளர்ப்பு தாயான யசோதையை எழுப்ப முயற்சி பண்றாங்க எப்படி எழுப்புறாங்க கொம்பனார்க்கெல்லாம் குல கொழுந்தே அப்படிங்கிறாங்க ஒரு மரம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த மரத்தோட கொழுந்து காட்டிடம் அதுபோல இங்க ஆயர்பாடியில யசோதா நல்லா மகிழ்ச்சியா கொழுந்து போல இருந்தா ஆயர்பாடியே மகிழ்ச்சியா இருக்கும் அததான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்றாங்க யசோதா தன்னோட குளத்திற்கு பிறந்த வீட்டுக்கு தன்னோட நல்ல பண்புகளால பெருமை சேர்க்கிறவர் அதனால அடுத்ததா குளமிழக்கே அப்படின்னு புகழ்றாங்க பிறகு எம்பெருமாட்டி எங்களுக்கெல்லாம் தலைவியான யசோதா பிராட்டியே நீ எழுந்திரின்னு எழுப்புறாங்க சரி கண்ணனோட அப்பா அம்மாவை எழுந்திரிங்கன்னு விண்ணப்பிச்சாச்சு அப்புறம் முக்கியமானவர் எழுப்பியானுமே விண்ணுலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரசனே அதுவும் ஓங்கி உலகழந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசுவரூபம் எடுத்தவன் அதுதான் ஓங்கி உலகழந்த பெருமானே அந்த விண்ணூர்க்கு அரசன்ற அப்படிப்பட்ட எங்களோட தலைவா கண்ணனே எழுந்திரிங்கிறாங்க எல்லாரும் எழுப்பியாச்சா யோசிங்க அதேதான் கண்ணனோட அண்ணன் எழுப்ப வேண்டாமா செம்பொன்னால் செய்த வீரக்கடல் அணிஞ்சிருக்கிற செல்வனே பலதேவனே நீயும் உன் தம்பி கண்ணனும் தூங்காதீங்க எழுந்திருச்சு எங்களுக்கு அருள் புரியுங்க அப்படிங்கிறாங்க இதுதான் இந்த பாடலோட பொருள் திருப்பாவையில் பதினேழாவது பாடலை பார்த்தோம் இப்போது திருவம்பாவையில் பதினேழாவது பாடலை பார்ப்போம் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலாதா கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமள பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை காரமுதை நங்கண் பெருமானைப் பாடி நழந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவார் இதோட பொருளை பார்ப்போம் இந்த பாடல்ல இறைவியான உமாதேவி உயிர்களோட குற்றங்களை நீக்கிறதையும் இறைவன் சிவபெருமான் அந்த உயிர்கள் ஈடேற அருள் புரியறதையும் கொங்கண் வீசற அழகான கருமையான கூந்தலை உடைய பெண்ணே சிவந்த கண்களை உடைய திருமாலிடமும் திசைக்கு ஒன்றாக நான்கு முகங்களை உடைய பிரம்மனிடமும் தேவர்களிடமும் இல்லாத ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைக்கும்படியாக நம்முடையதாக ஆகும்படி நந்தம்மை கோதாட்டி நம்முடைய குற்றங்களை குறைகளை எல்லாம் நீக்கி நம் வீடுதோறும் தானே உவந்து மகிழ்ந்து வந்து அருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை சிவந்த தாமரை பூமாதிரி திருவடி மலப்பாதங்களை தந்து அருள் புரியும் வீரனை அங்கன் அரசை அடியோங்க காரமுதை எப்போதும் அருள் சுரக்கும் அழகான விழிகளை உடைய அரசனை அடியவர்களுக்கு அமுதம் போன்றவனை நங்கள் பெருமானை பாடி நழந்திகழ பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் நம்முடைய தலைவனான எம்பிரான் சிவபிரானை பாடி நலம் பெற தாமரை பூக்கள் நிறைந்த பொய்கையில் குதித்து நீராடுவோம் இது இந்த பாடலோட பொருள் இப்ப இந்த பாடலோட உட்பொருளை பார்ப்போம் கோதாட்டிங்கிறது குற்றம்னு அர்த்தம் தந்தாலும் மும்மளங்கள் நீக்கிறது குறிப்பா சொல்லப்படுது இல்லங்கள் தோறும் ஒவ்வொரு உயிர்க்கும் தனித்தனியாக அருள் செய்யும் குறிக்கிறது பங்கைய பூம்புணல்னு கடைசியா குறிப்பிடுறது ஆயிரம் இதழ் தாமரையான சஹசிரராத்தில் இருந்து பெருகி வர அமிர்த தாரையே யோகிகளுக்கு இது மழை மாதிரி பொழிவதால் பூம்புணல்னு மாணிக்க வாசகர் குறிப்பிடறார் அடுத்த பதிவில் அடுத்த பாடலைக் காண்போம் மிக்க நன்றி